பயிரேட்ஸ் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டதோடையே நம்ம மைண்டுக்குள்ளே நிறையா தாட்ஸ் வரலாம் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான நமக்கு தாட்ஸ் நமக்கு வரலாம் அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க அதுலேயும் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பைரேட் கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு சொன்னதோடைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணு தான் எதுக்காக இந்த ஒரு கண்ணை மூடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இத்தனை நாள் வரைக்கும் எதுக்காக இந்த கண்ணை மூடிக்கிறாங்கன்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அறிவியலையும் இவங்க செய்யக்கூடிய இந்த விஷயத்தையும் நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதற்கான ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் நம்ம கைக்கு கிடைக்க போது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய கண்ணோட ஷேப் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது ஒரு பால் மாதிரின்னு ஒரு ஷேப்பில் இருக்கும் அதனால தான் நம்ம இதை ஐ பால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஷேப்பில் கருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் கருப்புகளால் இருக்கக்கூடிய போர்ஷன் நம்ம கண்ணுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய போர்ஷன் ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜென்னல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு வெளிச்சம் நம்முடைய கண்ணுக்குள்ளே போகணும்

இந்த ரெட்டினா இருக்கக்கூடிய செல்கள் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த வெளியே வெளியேந்து வரக்கூடிய அந்த லைட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பிரெயினுக்கு சென்ட் பண்ணி அதாவது மூளைக்கு சென்ட் பண்ணி அந்த மூளையில் இது ப்ராசஸ் ஆகி ஒரு ப்ராப்பரான ஒரு இமேஜாக நமக்கு அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது இந்த ரெட்டினாவே மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா பெரிஃபரல் ரீஜியன் இன்னொரு பார்ட் ஃபோவியா மூணாவது பார்ட் தான் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெரிஃபரல் ரீஜியன் தான் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய போர்ஷன்ஸை அதை அடைச்சிக்கிட்டு இருக்குது ஃபோவியா அப்படிங்கிற எந்த இடம் கொஞ்சம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடம் தான் ஃபோவியா அப்படின்னு சொல்லுவோம் பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது தான் மூணாவது இடம் இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் பார்த்தோம்னா எந்த ஒரு செல்களுமே இருக்காது வெறும் நர்ஸ் அதாவது நரம்புகள் மட்டும்தான் இருக்கும் அதாவது இந்த செல்கள்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை அந்த நரம்புகள் வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த இடத்துல தான் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு செல்களுமே இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அதை நம்ம பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றோம் அதாவது அந்த இடத்துல லைட் பட்டாலுமே கூட அந்த லைட் அதால ப்ராசஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த இடத்துல எந்த செல்களுமே இல்லை ஸோ அதனால அந்த இடம் பிளைண்ட் அந்த இடத்துக்கு பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றோம் இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை தவிர மீது இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இடங்கள் அதாவது பெரிபெரல் ரீசன் அப்புறம் ஃபோவியா இந்த ரெண்டு இடத்துல தான் இந்த பார்வைக்கு தேவையான இந்த செல்கள் இருக்கும் இதை தான் நாம ஃபோட்டோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஃபோட்டோ அப்படின்னா லைட் ரிசெப்டார் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது அந்த ஃபோட்டோ அக்செப்ட் பண்ணி அதுக்கு ரியாக்ட் தான் நம்ம ரிசப்டார் அப்படின்னு சொல்றோம் சோ ஃபோட்டோ ரிசப்டார்ஸ் அப்படின்னா லைட்டை அக்செப்ட் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடியது அந்த மாதிரியான செல்களை தான் ஃபோட்டோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏற்கனவே சொன்னேன் ஃபோவியா அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடம் வந்து கரெக்டா நம்முடைய கருவிழிக்கு நேர் எதிராக கரெக்டா ஆப்போசிட் சைடில் இந்த ஃபோவியா அப்படிங்கிற பாட்டு இருக்கும் இப்போ லைட் டேரெக்டாக என்டர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக அது ஹிட் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோவியா அப்படிங்கிற ரீஜன் ஸோ மேக்ஸிமம் லைட் எங்கே ஹிட் ஆகும்னு சொன்னால் இந்த ஃபோவியா அப்படிங்கிற இந்த ரீஜனில் தான் ஹிட் ஆகும் மீதி அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகக்கூடிய லைட் தான் மீதி இருக்கக்கூடிய சுட்ச் இருக்கக்கூடிய இந்த பெரிஃபெரல் போர்ஷனில் மீதி இருக்கக்கூடிய லைட் ஹிட் ஆகும் நம்ம ஊர் பசங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்ன ஒரு பையனுக்கு முத்துக்குமார் மேத்யூ முகமதுன்னு சொல்லிட்டு நல்ல நல்ல பேராக வச்சாலுமே கூட அதை அவங்க ஒரு குண்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த பையனை குண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நாம ஒரு புதுசாக அவனுக்கு ஒரு பேர் வைப்போம் அதே மாதிரி என்ன அவனுக்கு ஒரு அழகான பேர் அவங்க வீட்டில் வச்சு விட்டாலுமே கூட அவன் திடீர்னு மொட்டை அடிச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு நாம மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேர் வைப்போம் ஸோ நம்ம அந்த பேர் வைக்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அவனுடைய உருவத்தை பொறுத்தோ அவனுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்தோ தான் நாம் அந்த பேர் புதுசாக நம்ம அவனுக்கு வைக்கிறோம் நம்மள மாதிரி ஆளுங்க தானே படித்து பெரிய ஆளாய் சயின்டிஸ்ட் ஆகிறாங்க ஸோ அவங்களுக்கும் அதே புத்தி இருக்குமா இல்லையா அதனால என்ன பண்ணாங்க உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் அதாவது இந்த லைட்டை அப்சார்ப் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய செல்ஸ் ரெண்டு விதமான செல்ஸ் அவங்க கண்ணில் தென்படுது வருது ஒன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராட் ஷேப்ல இருக்கு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோன் ஷேப்ல இருக்கு இது ராட் ஷேப்ல இருக்குது அப்படிங்கறதுனால எப்படி மொட்டையா இருக்கா அப்படிங்கிறனால உங்க மொட்டைன்னு பேர் வச்சாங்களோ அதே மாதிரி இது ராட் ஷேப்ல இருக்குது அப்படிங்கறனால இதுக்கு ராட் செல்ஸ் அப்படின்னு எப்படி குண்டா இருக்கா அப்படிங்கறனால குண்டை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறோமோ அதே மாதிரி இது கோன் ஷேப்ல இருக்குனால இதுக்கு கோன் செல்ஸ் அப்படின்னு அவங்க பேர் வச்சாங்க சரி இந்த செல்ஸ் என்னதான் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் அந்த லைட் வரும்பொழுது அந்த லைட்டுக்கு ரியாக்ட் ஆகி அதுக்கான ஒரு சரியான ஒரு இம்பல்ஸ் அதாவது அந்த புரோட்டீன் அந்த லைட் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக அது மாற்றி அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை அந்த நர்வ்ஸுக்கு அனுப்புது அந்த நர்வ் அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை எடுத்துக்கிட்டு அது பிரெயினுக்கு அனுப்புது அந்த பிரெயின் அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இமேஜாக அதாவது லைட்டை ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரெயின் அப்போ இந்த புரோட்டீன் தான் இதுக்கு முக்கியமான ஒரு பங்காற்றுது ராட் செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொடாப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் அந்த புரோட்டீன் தான் ராட் செல்ஸில் இருக்கு கோன் செல்ஸில் பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபோட்டோ ஆப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் அதுதான் கோன் இருக்கக்கூடிய புரோட்டின்ஸ் இந்த பெரிஃபெரல் ரீஜன் அதுதான் இந்த ரெட்டினால மேக்சிமமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதனால் பெரிஃபெரல் ரீஜனில் மேக்சிமமாக என்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராட் செல்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ராட் செல்ஸ் அந்த பெரிஃபெரல் ரீஜனில் இருக்குது அதே மாதிரி இந்த ஃபோவியால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா கோன் செல்ஸ் தான் மேக்சிமமாக இருக்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ் மில்லியன் கோன் செல்ஸ் அந்த ஃபோவியா ரீஜனில் இருக்குது இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம் எதுக்கு ராட் செல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு கோன் செல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுது ரெண்டுமே ஒரே மாதிரி என்ன ஒரு வேலை தானே வெளியே இந்த லைட் வருது அதை அந்த ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒரு எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி இம்பல்ஸா மாற்றி அதை பிரெயினுக்கு சென்ட் பண்ணுது இதே வேலையை தானே ரெண்டுமே பார்க்குது எதுக்கு அது ராட் செல்ஸ்னோ எதுக்கு இது கோன் செல்ஸ்னோ எதுக்கு இது அதுக்குள்ள ரோடாப்ஸ் இருக்கு எதுக்கு இதுல ஃபோட்டாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரலாம் இதுக்கு சிம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராட் செல்ஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய எல்லாமே black அண்ட் ஒயிட் இமேஜ் தான் அது ஜெனரேட் பண்ணும் தான் அதுல ரொடாப்சிங் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் இருக்கு அந்த ப்ரோட்டீனோட வேலை என்னன்னா வெளியே வரக்கூடிய அந்த லைட் இம்பல்ஸு இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் லைட் இம்பல்ஸ் ஆக அதுக்கு தெரியும் அதுவே கோன் செல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கோன் செல்ஸ்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் கோன் செல்ஸ் ரெட் லைட்டை டிடெக்ட் பண்ணும் ரெட் லைட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை டிடெக்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல ரெட் லைட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி ஆஃப் கோன் என்ன பண்ணுவோம்னு சொன்னா கிரீன் லைட்டை டிடெக்ட் பண்ணுவோம் இந்த இந்த இடத்துல இருந்தாலும் கிரீன் லைட் வருது அப்படின்னு சொல்லிட்டு டென் பெர்சென்டேஜ் என்ன பண்ணுவோம்னு சொன்னா ப்ளூ லைட்டை டிடெக்ட் பண்ணுவோம் ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் இப்படி மூணு வகையான கோன் அந்த இடத்துல இருக்கு வெறும் ஆர் ஜிபி ரெட் கிரீன் ப்ளூ இந்த மூணு லைட் மட்டுமே டிடெக்ட் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே போதும் பொதுவாக அந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆறு ஜிபி மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும் அந்த மோடில் மேக்ஸிமம் கலர்ஸ் இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த மூணு பிரைமரி கலர்ஸ் தான் கம்பைன் ஆகி அதோடைய வேரியேஷன் இப்போ ஆர் ஜிபிலி ஆர் ஜிபி இருக்கக்கூடிய கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வேறு ஒரு கலரில் கொடுக்கும் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது வேறு வேறு கலராக அது ஆர் ஜிபி அப்படிங்கிற அந்த பிரைமரி கலர் மாறுது அப்போ எல்லா கலருக்குமே பிரைமரியான கலர் என்னன்னு பார்த்தோம்னா ஆர் அதாவது ரெட் கிரீன் ப்ளூ ஸோ இந்த மூணு எதையுமே டிடெக்ட் பண்ணக்கூடிய கோன் செல்ஸ் உள்ள இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸை அது கொடுக்குது ஸோ அதனால தான் நமக்கு விஷுவலாக கலர் ரொம்ப பளிச்சுன்னு அழகாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லைட்டை மூணு வகையான லைட்டாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லோ லைட் அதாவது ஒரு மூணு மணி ஒரு நாலு மணி காலங்காத்தால் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு இருக்கக்கூடிய அந்த லைட்டு தான் லோ லைட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய லைட் அப்புறம் மீடியமான ஒரு லைட் ஒரு அஞ்சரை மணி ஒரு ஆறு மணி ஒரு ஏழு மணி அந்த மாதிரி காலையில் இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் வரக்கூடிய அந்த லைட்டு தான் ஒரு மீடியமான ஒரு லைட் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி இருக்கக்கூடிய லைட் அதாவது ஹை லைட் அதிகமாக லைட் வேவ்ஸ் வரக்கூடிய அந்த டைம் இப்படி மூணு வகையாக நம்ம பிரிக்கிறோம் அந்த காலையிலே வந்து சரிமா ரொம்ப இருட்டான நேரத்தில் மூணு மணி நாலு மணி ரெண்டு மணி காலங்காத்தால் இருக்கக்கூடிய அந்த மாதிரி வரக்கூடிய அந்த லைட்டை தான் ஸ்கோப் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் மீடியமாக வரக்கூடிய லைட்டை நம்ம மீசோ டாபிக் அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி நிறைய ரேஸ் வரக்கூடிய அந்த நேரம் அதாவது உச்சி வெயில்னு சொல்ல தெரியுமா பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரி வரக்கூடிய அந்த லைட்டை தான் நம்ம ஃபோர் டாபிக் லைட் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு இப்படி மூணாக பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர் தான் ரொம்ப அதிகாலையில் இல்லைன்னா ரொம்ப நைட்டான ஒரு நேரத்தில் இருட்டில் இருக்கும்பொழுது நமக்கு கோன் செல்ஸ் ஜெனரேட் ஆகாது அதாவது ஃபோவியாவில் இருக்கக்கூடிய அந்த கோன் செல்ஸ் ஜெனரேட் ஆகாது அதனால தான் நைட் நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே ஒரு பிளரியான ஒரு ஷேப்பில் அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நமக்கு தெரியும் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு ராட் செல்ஸ் தான் ஆக்டிவில் இருக்குமே தவிர கோன் செல்ஸ் ஆக்டிவில் இருக்காது ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ராட் செல்ஸை ஆக்டிவ் பண்ண ஒரே ஒரு ஃபோட்டான் அதாவது ஒரே ஒரு லைட்ரே போதும் அந்த ஒரே ஒரு லைட்ரே இருந்தாலுமே கூட அந்த ராட் செல்ஸ் ஆக்டிவ் ஆயிடும் அதே மாதிரி கோன் செல்ஸ் ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் போட்டான்ஸ் நிறைய லைட் தேவைப்படும் நிறைய லைட் தேவைப்பட்டதா அந்த கோன் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும் கோன் செல்ஸ் ஆக்டிவேட் ஆனாதான் நமக்கு ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கலரே நமக்கு தெரியும் அப்ப கோன் செல்ஸ் ஆக்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டியூப் லைட் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம போறோம் அப்படி போடும்போதுதான் நமக்கு கோன் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது அப்படி கோன்சல்ஸ் ஆக்டிவேட் ஆகும் பொழுது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருளுடைய கலரும் அதனுடைய கிளியர்னஸும் நல்லா தெரியுறதுக்கான காரணம் அதிகமான லைட் நமக்கு அந்த கோன்சல்ஸை ஆக்டிவேட் பண்ண தேவைப்படுது இதுவே மீசோ டாப்பிக்கான நேரத்தில் மீடியமான ஒரு நேரத்தில் ரெண்டு செல்லுமே ஆக்டிவாக இருக்கும் கோன்சல்ஸுமே ஆக்டிவாக இருக்கும் ராட் செல்ஸுமே ஆக்டிவாக இருக்கும் இப்போ ஃபோர் டாபிக் அதாவது ஹை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி மதியானம் உச்சி வெயிலில் நிற்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே கோன்சல்ஸ் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ராட் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஃபோட்டான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதுக்காக நிறைய ஃபோட்டான்ஸ் இருக்கும்போது அந்த ராட் செல்ஸ் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரலாம் அது ஏற்கனவே ஆக்டிவேட்டில் தான் ஆயிருக்கும் ஆனால் அதிகமான ஃபோட்டான்ஸ் அதிகமான லைட் உள்ளே வரும் பொழுது அந்த ராட் செல்ஸ் வந்து அந்த ஃபோட்டான்ஸால் அஃபெக்ட் ஆகுது அந்த லைட்டால் அஃபெக்ட் ஆகி அது மறுபடியுமே ரெஸ்ட் ஸ்டேட் அதாவது பழைய நிலைமைக்கே திரும்பிடுது அப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் செல்ஸ் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணணும்னா கம்மியான ஃபோட்டான்ஸ் கம்மியான லைட் ரேஸ் வேணும் அதிகமான லைட் ரேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடும் ஆனால் கோன் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நிறைய லைட் ரேஸ் வேணும் நிறைய வெளிச்சம் உள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த லைட் ரேஸ் அதை அக்செப்ட் பண்ணி அதை இம்பல்ஸாக மாற்ற முடியும் இப்போது இந்த சயின்ஸுக்கும் இந்த பைரட்ஸ் அதாவது இந்த கடல் கொள்ளையர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ணை எப்போதுமே அவங்க ஒரு துணியை வச்சு அவங்க மூடியே இருப்பாங்க அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஒரு கண் திறந்து இருந்தாலுமே கூட உள்ளே அந்த கண்ணில் டார்க்னஸ் இருக்கிறதுனால அது ஏற்கனவே ராட் செல்ஸை ஆக்டிவேஷன்லேயே வச்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஃபோட்டான் டூ ஃபோட்டான் அவ்வளோதான் அது உள்ளே அலோவ் பண்ணும் அந்த துணி ஸோ அந்த துணி அது உள்ளே கொஞ்சமான ஒரு ஃபோட்டான்ஸ் கொஞ்சமான லைட் அலோவ் பண்ணுது பொழுது ஏற்கனவே அந்த துணி போட்டு மறைச்சிருக்கக்கூடிய அந்த கண்ணில் நிறையா ராட் செல்ஸ் ஆக்டிவேட்லேயே இருக்கும் ஆனால் துணி போட்டு மறைக்காத இந்த டைமில் ராட் செல்ஸ் ஆக்டிவேட்டில் இருக்காது ஏன்னா வெளிச்சமான ஒரு நேரத்தில் இருக்கும் இப்போ திடீர்னு கடலில் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குகைக்குள்ள போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கப்பல் எங்கே போகுதுன்னே தெரியாது அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த ராட் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நம்ம திடீர்னு இருட்டான சுச்சுவேஷன் வந்துருச்சு திடீர்னு கரண்ட் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்ணு தெரிய கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கான ரீசன் என்னன்னா ராட் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக அது உட்காந்து ஆக்டிவேட் ஆகும் அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையை தெரிய ஆரம்பிக்கும் அதுவே திடீர்னு இருட்டில் இருக்க மாதிரி நம்ம கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அதுக்கான ரீசன் என்னென்னா கோன் செல்ஸ் உடனே ஆக்டிவேட் ஆகிரும் அப்போ ரெண்டு தருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது கொஞ்சம் பொறுமையாக ஆக்டிவேட் கோன் செல்ஸ் உடனே அது ஆக்டிவேட் ஆகிரும் வெளிச்சம் பட்டதுடைய டக்குன்னு அது ஆக்டிவேட் ஆகிரும் இவங்க துணியை போட்டு மறைச்சிருக்கனால ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கண்ணில் ஏற்கனவே ராட் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேஷன்லேயே தான் இருக்கும் அதுவே ரைட் ஹேண்ட் சைடில் என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே கோன் செல்ஸ் ஆக்டிவேஷனில் இருக்கும் அப்போ திடீர்னு ஒரு குகைக்குள்ளே போறாங்க இல்லைன்னா திடீர்னு ஒரு சுரங்கம் சுரங்கம் உள்ளே போறாங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்கு மாறுறாங்க அந்த நேரத்தில் கப்பல் எங்கே போகுதுன்னு தெரியாமல் நேராக போய் மோஜரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இப்போ வெளிச்சத்துலேருந்து திடீர்னு இருட்டுக்கு போனதோட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கண்ணை மூடிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த துணியை விளக்கிடுவாங்க அப்படி துணியை பொழுது ஏற்கனவே ராட்ஸஸ் செல் ஆக்டிவேஷன் இருக்கிறதுனால நமக்கு உடனே கண்ணு தெரியும் உடனே நாம அந்த கப்பலை சரியான நேரத்தில் திசை திருப்பிடலாம் அப்படி ஒருவேளை அவங்க உங்களுக்கு ஏற்கனவே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ராட் செல்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைமுக்குள்ள அந்த கப்பல் எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இவங்க ஒரு பக்கம் கண்ணை மூடி